வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தங்கலட்சுமி இன்றைக்கி நம்ம பதிவில் ஒரு சின்ன கேம் தான் விளையாட போகிறோம் அதாவது வாழ்க்கையில் நம்ம திருக்குறளை எவ்வளவு புரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லை எவ்வளவு தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கான சின்ன கேம் அதாவது நம்ம வீடியோவில் ரெண்டு பிக்சர் வரும் ஃபர்ஸ்ட் ஒரு பிக்சர் வரும் அதுக்கான திருக்குறள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன் அந்த பிக்சருக்கு சம்மந்தமான மூணு திருக்குறள் கொடுப்பேன் அந்த பிக்சருக்கு சரியான திருக்குறள் எது பொருந்தும் அப்படின்றத கணிக்கிறது தான் உங்கள் வேலை உங்களுக்கான முதல் படம் இதோ ஆப்ஷன் ஒன் பீலிவை சாக்காடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின் ஆப்ஷன் டூ உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள்பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து ஆப்ஷன் த்ரீ கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து எல்லாரும் ஓரளவுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்கிராச்சுலேஷன்ஸ் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அண்ணார் உடைத்து அதாவது இந்த திருக்குறளோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவரோட வெளி தோற்றத்தை வைத்து அவங்கள இகழக்கூடாது ஏன்னா ஒரு பெரிய தேருக்கே அந்த அச்சாணி தான் இன்றியமையாத ஒன்றாக இருக்குது அதனால் யாரையுமே வெளித்தோற்றத்தை பார்த்து நம்ம எடை போட்டுறக்கூடாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு சாதாரணமாக சிம்பிளா சொல்லணும்னா ஆளை பார்த்து எடை எடப்போடாது அப்படின்னு நம்ம பல பேர் சொல்லியிருப்போம் அதுதான் இந்த திருக்குறளுக்கான மீனிங் இப்போ ரெண்டாவது படத்தை பார்ப்போம் ஆப்ஷன் ஒன் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் தின்னியர் ஆக பெறின் ஆப்ஷன் டூ கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் ஆப்ஷன் த்ரீ சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் ரெண்டாவது படத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின் இந்த குரலோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது எண்ணியவர் ஒரு செயலை செய் செய்கிறதுக்கு எண்ணியவங்க மன உறுதியுடையவராக இருந்தால் அவர்கள் எண்ணிய காரியம் எண்ணியவாறே நடைபெறும் அதாவது இப்போ நம்ம ஒரு செயல் செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு மன உறுதியோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நினைத்தது நினைத்த மாதிரியே முடியுன்றாங்க திருவள்ளுவர் இதே மாதிரி அடுத்த இரண்டு திருக்குறளோட உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது தங்கலக்ஷ்மி நன்றி